படிக்கிறதுக்கு மூடே வரல. அம்மா வேற படிக்க சொன்னாங்க, என்ன பண்றது? ஒரு ஐடியா. அம்மா கீழே தான் இருக்காங்க, அதனால தெரியாது. அதனால ஒரு ஐபேட்ல ஒரு மூவி பார்க்கலாம். இதுல வேற இந்த புக்ல ஒழிச்சா யாருக்கும் தெரியாது. What are you doing? Hey, நீ யாரு? என்ன மாதிரியா இருக்க? என்ன தெரியாதா? நான் தான் உன் மனசாட்சி. சரி, நீ எதுக்கு இப்ப வந்திருக்க? நீ தப்பு செஞ்சுட்டு இருக்க, அது கேட்க தான் நான் வந்தேன். நானே தப்பு பண்ணிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட படிக்கிறன்னு சொல்லிட்டு இப்படி பணம் பார்த்துட்டு இருக்கியே, அது தப்பு தானே? இல்ல, என்ன தப்பு இருக்கு? எனக்கு பிடிக்கும், அதை பாக்குறேன், அவ்வளவுதான். உனக்கு பிடிக்கும்னா அம்மா கிட்ட சொல்லிட்டு பாரு, போய் சொல்லாத. ஐயோ, நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்ப்பா, அதுக்கு படிக்கவே செய்யலாம். இந்த ஐபேட் அங்க வைக்கிறேன், போதுமா? ஓகே, குட். இப்ப வந்த வேலை முடிஞ்சிச்சு, அதனால என்ன கிளம்புறேன். நல்ல வேலை, அம்மா கிட்ட டான்ஸ் கிளாஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டோம். இப்போ ஒரு மணி நேரம் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஊர் சுத்தலாம். ஐயோ, மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு ரொம்ப சத்தமா பேசிட்டோமோ. இவ வேற வந்துட்டான். மறுபடியும் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வெளிய போல. ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது சொல்லிட்டேன், இனிமே இஷ்டம் தான். இருக்கு, அம்மா கிட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. ஐயோ, என் மனசாட்சியும் வந்துச்சா? இப்ப என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. விழுந்தியா? அப்போவே சொன்னல, இப்போ அம்மா கிட்ட என்ன போய் சொல்ல போற? ஐயோ, பொய்யா? நான் பொய்ய சொல்லவே மாட்டேன். இப்போ என் அம்மா கிட்ட உண்மையே தான் சொல்ல போறேன். இப்போ நீ நல்ல பொண்ணாயிட்ட, அதனால நான் வரத்துக்கு அவசியம் இல்லை. ஆனா நீ பொய்ய சொன்னா I will be back, baby.